இனிய காலை வணக்கம் பிரிய மாணவர்களே உங்களை ஆசிர்வதிப்பாராக கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள் நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் தேவனுடைய பிரியர்கள் அல்ல அப்போ நம்மளை ஆண்டர் வந்து பரிசுத்தவான்கள் என்று அழைக்க விரும்புகிறார் நம்ம தேவனுடைய இருக்கிறோம் பிரியமானவர்களே யோபவின் புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் வந்து தம்முடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த போது தேவ புத்திரர்கள் அவருக்கு முன்பாக வந்து நின்றார்கள் அப்படின்னு அப்போது தேவனுடைய புத்திரர்கள் என்பவர்கள் பரலோகத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள் அந்த அதே வார்த்தையை ஆண்டோர்னா உங்களே என்னையும் அதே வார்த்தையை சொல்லி அழைக்கிறார் நீங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறீர்களே இல்லை இல்லையா அப்போ நம்ம தேவ தூதர்களே தேவ பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய புத்திரர்களை போன்ற பரிசுத்தத்தை நீங்களும் நானும் அடையும்படியாக இந்த உலகத்தில் வாழும்போதே நாம் அழைக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியர்களாக இருக்கும்படியாக தேவனுடைய பிரியர்களாக இருக்கும்படியாக அப்போ தேவன் வந்து நம்ம மேலே அன்பாக இருக்கணும் நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கிறதா நம்ம நினைத்துக்கொள்கிறோம் அது வேறு விஷயம் தேவன் நம்ம மீது எப்போ அன்பாக இருப்போம் தேவன் பாவிகள் மீதும் அவர் அன்பாக இருக்கிற தேவன் தான் அது அதுவும் வேறு விஷயம் பாவிகளை அவர் எதற்காக நேசிக்கிறார் என்றால் அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றுவதற்காக இல்லையா அப்போ பாவியாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து அந்த பரிசுத்தவான் என்கின்ற அந்த நிலைக்கு போயிடணும் போகிறதுக்கான பிரயாசத்தை நம்ம எடுக்கணும் ஒரு இடத்துல நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு யூ டன் போட்டு நம்ம மனம் திரும்பணும் அமேன் கத்த நம்ம ஆசிர்வதிப்பாராக கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பினை இந்த நல்ல நாளுக்காக இந்த காலை காலைவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே நாங்கள் உங்களுடைய கிருபையை உம்முடைய இறக்கத்தை நீங்கள் கல்வாரி செலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை ஆண்டு வரே நாங்கள் வேல்யூ பண்ணணும் நாங்கள் அதை அதை நாங்கள் பெரிதாக நினைத்து நாங்கள் மனம் திரும்பணும் உண்மை போல் மாறணும் நாங்கள் ஒரு யூ டன் போட்டு மனம் திரும்பணும் ராஜா அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக உம்மை போல பரிசுத்தமாய் உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஆண்டவரே நீங்கள் பிரியமாய் ஆண்டவரே எங்களை பார்க்கணும் நீங்கள் பிரியமாக எங்களை நேசிக்கணும் பிரியமாக எங்களை கூப்பிடணும் அப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமுடையவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு ரூபத்தாங்க துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு மூலஞ்சம்கே நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்